அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமதுல்லா. நான் உங்கள் அம்பர் நசீர். நேற்றைய தினம் முகமது ஜுபேர் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார், யார் அவர் என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், பிஜேபியின் தேசிய செய்தி தொடர்பாளர் நிபுர் சர்மா அவர் நபிகள் நாயகத்தை பற்றி எந்த அளவுக்கு கொச்சையாக விமர்சித்தார், அதை தொடர்ந்து உலக அளவில மிக பெரும் போராட்டங்கள் வெடித்தன. உலக இஸ்லாமிய நாடுகளெல்லாம் இந்தியாவை அழைத்து கடும் கண்டனங்களை பதிவு செய்தது. அவருக்கு எதிராக நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியாவை வலியுறுத்தியது. அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்று வரைக்கும் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலே போராட்டங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்படி இருந்தும் கூட போராட்டக்காரர்களை ஒடுக்கும் அரசு நிபுர் சர்மாவை கைது செய்ய தயாராக இல்லை. இரண்டு இளைஞர்களை சுட்டுக் கொள்ளும் அரசு நிபுர் சர்மா மீது கை வைக்க தயாராக இல்லை. மாறாக நிபுர் சர்மாவை பாதுகாத்து வைத்திருக்கிறது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, கொல்கத்தாவினுடைய காவல்துறை இரண்டு நோட்டீஸ்கள் அனுப்பியிருக்கிறது கொல்கத்தாவுக்கு வந்து நீ ஆஜராக அப்படின்னு சொல்லிட்டு. மகாராஷ்டிராவினுடைய மும்பை காவல்துறை நேரடியாக டெல்லிக்கு சென்று நிபுர் சர்மாவை கைது செய்யும் நடவடிக்கையில ஈடுபட்டு ஒரு வார காலம் அங்கே தங்கியிருந்தும் கூட டெல்லியினுடைய காவல்துறை எந்த விதமான ஒத்துழைப்பும் வழங்காமல் நிபுர் சர்மாவை கைது செய்ய விடாமல் தடுத்து வைத்திருக்கிறது. இந்நிலையில்தான் நேற்றைய தினம் முகமது ஜுபேர் என்று சொல்லக்கூடிய இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யார் இந்த முகமது ஜுபேர்? அதாவது நிபுர் சர்மா பேசிய அந்த விஷக்கருத்தை உலக அரங்கிற்கு கொண்டு சென்றவர் தான் இந்த முகமது ஜுபேர். அவர் மட்டும் இந்த வீடியோவை பதிவு செய்யாமல் விட்டிருந்தால் இந்த விஷயம் இந்தியாவிற்குள்ளேயே அடங்கி போயிருக்கும். அவர் தான் முகமது ஜுபேர். முகமது ஜுபேர் வெறும் சங்கிகளுக்கு எதிரானவர் மட்டுமல்ல, மாறாக இந்து கடவுளை விமர்சித்து ஒரு முஸ்லிம் பேசினாலும் அவருடைய வீடியோவை அவரது பக்கத்திலே போட்டு அவரை விமர்சனம் செய்யக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார். அவர் வந்து சமூக நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவராக, மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவராக, யாரும் எந்த மதத்தையும் தேவையில்லாமல் விமர்சிக்க கூடாது என்ற கருத்திலே அவர் உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். கடந்த சில மாதங்களாகவே முகமது ஜுபேர் சங்கிகளால் குறிவைக்கப்பட்டிருந்தார். மிக குறிப்பாக பிஜேபி ஐடி விங்கிற்கு அவர் தலைவலியாக இருந்திருக்கிறார். எனவே பிஜேபியின் ஐடி விங்கால் இவரை நேரடியாக எதிர்கொள்ள திராணி இல்லாததால், அவருடைய கருத்துக்கு கருத்து மூலமாக பதிலளிக்க திராணியற்றதால் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி காவல்துறையை பயன்படுத்தி அவரை அச்சுறுத்தியிருக்கிறது, அவரை கைது செய்து சிறையில் தள்ளியிருக்கிறது. இது பிஜேபி ஐடி விங்கினுடைய கோழைத்தனம் என்பதை தவிர வேறு எதுவுமே இல்லை. எனவே நாம் அனைவரும் முகமது ஜுபேருக்காக குரல் கொடுக்க வேண்டும். ரிலீஸ் ஜுபேர் எனும் ஹேஷ்டாக் இன்றைக்கு வைரலாகி கொண்டிருக்கிறது. நாமும் அந்த ஹேஷ்டாக்கை பயன்படுத்துவோம். அது மட்டுமல்லாமல் அவரது கைதை கண்டித்து கண்டனங்களை நாம் பதிவு செய்வோம். அவரது விடுதலைக்காக இறைவனிடமும் கையேந்துவோம். நன்றி.